கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீயப்பத்தியினுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் வெள்ளிக்கிழமைதோறும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலிருந்து ஒரு திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிச்சிருக்கோம். இன்றைய தினம் நான்காவது திருநாமம் சர்வ பூத ஹித பிரதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். சிருஷ்டி பண்ணும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி தேவியை கலந்து ஆலோசிச்சுதான் பண்றார். சிருஷ்டியினுடைய மூலப்பொருளான மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுத்தாள் லக்ஷ்மி தேவி. அந்த மூல பிரகிருதியானது விகசிச்சு விகிருதியாக மாறித்து அதுக்கும் அனுகிரகம் பண்ணினாள். இதனால அவளுக்கு பிரகிருத்தியினும் விகிருத்தியினும் பேர் வந்தது. இப்படி இந்த விகிருத்திகளை கொண்டு மேல சிருஷ்டிய நடத்தணும் அப்படின்னு பிரம்மதேவனை எம்பெருமான் நியமிச்சார். அதுக்கு துணையா வேதமாகிற வித்தியையும் பிரம்மதேவனுக்கு கொடுத்தார். இந்த வித்யா பிரதானம் பண்ணினது லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால்தான் அப்படிங்கறதுனால வித்யா அப்படிங்கிற திருநாமமும் அவளுக்கு வந்தது. இப்படி சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார் எம்பெருமானுடைய நியமனத்தினால. சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கதி ஏற்படணும், அவைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு பிராட்டி நினைப்பாளாம். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களுக்கெல்லாம் பூதம் அப்படின்னு பேரு. ஏன்னா பிரம்மதேவனுடைய சிருஷ்டியில எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது பஞ்சபூதத்தினால செய்யப்பட்டதாக தான் இருக்கும். ஆகாசம், வாயு, ஜலம், தேஜஸ், பிருத்வி அப்படின்னு இந்த அஞ்சு பூதங்களை வச்சுண்டுதான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சிருஷ்டிக்கிறார் பிரம்மதேவன். அது மனுஷனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், ஒரு விலங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்தாவரமா இருக்கக்கூடிய செடி கொடி எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே பஞ்சபூதங்களால ஆனப்பட்டதுதான். அதனால சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு பூதம் அப்படின்னு பேரு. எல்லா பூதங்களுக்கும் ஹிதத்தை பிரதானம் பண்ணுகிறாள் லக்ஷ்மி தேவி. அதனால அவளுக்கு சர்வபூத ஹித பிரதா அப்படின்னு பேரு. நல்லத்தையே கொடுப்பாளாம் எல்லா பூதங்களுக்கும், எல்லா வஸ்துக்களுக்கும், எல்லாருக்கும் எப்பொழுதும் பிராட்டி. இதை நம்ம எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கலாம். அசோகவனத்துல சிறப்பிடிச்சு வச்சிருந்தான் ராவணன் சீதா பிராட்டி. அந்த கட்டத்துல அவன் ராட்சசிகளை காவலுக்கு போடுறான். அந்த ராட்சசிகள்லாம் எப்படி இருந்தானா, ஒத்தி ஒத்தியும் பாக்கிறதுக்கு கோரமா இருந்தாளாம். ஒத்திக்கு ஒரே ஒரு கண் இருந்துதான், ஒத்திக்கு ஒரு காதுதான் இருந்துதான், ஒத்திக்கு வாய் பயத்துல இருந்துதான், ஒத்திக்கு மூக்கு தலைமையில இருந்துதான். இப்படி இவாளெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். அவ பயமுடுத்தணுங்கிற அவசியமே இல்லை, அவளுடைய காட்சியே நம்மளுக்கு நடுக்கத்தை உண்டாக்கும். அப்பேற்பட்ட ராட்சசிகள் போய் சீதா பிராட்டி கிட்டக்க உன்னை குத்திடுவேன், கடிச்சிடுவேன், கொதறிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பயமுடுத்தினாலாம். இதெல்லாம் போராதுன்னு ராவணம் பஜ பர்த்தாரம் அப்படின்னு ராவணனை நீ வரிக்கணும் அப்படின்னு கொடுமையான சொல்ல சொல்லி சொல்லி அவளை துன்புறுத்தினார்களாம். இந்த காட்சியெல்லாம் பார்த்தார் ஹனுமான். ஹனுமான் சீதா பிராட்டிய தேடிந்து அசோகவனத்துக்கு வந்தார். வந்து அவளை சந்திக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஏற்படட்டும் அப்படின்னு காத்திருந்தார் மரத்து மேல. அப்போ இந்த ராட்சசிகள் சீதா பிராட்டிய மிரட்டக்கூடிய இந்த காட்சியை ஹனுமார் பார்த்தார். அப்போவே அவருக்கு இவாளெல்லாம் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு தோணித்தான். ஆனா இப்ப தருணம் சரியில்லை அப்படின்னு காத்திருந்தார். அவர் இவாளெல்லாம் ஒரு வழி பண்ணக்கூடிய தருணம் வந்தது. அது எப்போன்னா ஹனுமான் போய் ராமபிரான் கிட்டக்க சீதையை கண்டேன்ற செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் ராமபிரான் படையெடுத்து லங்கைக்கு வந்து சண்டை போட்டு ராவண வதம் பண்ணி விஜயம் அடைஞ்சுட்டார்.
அடைஞ்சுட்டாருங்கிற நல்ல செய்திய கொண்டு வந்து சீதா பிராட்டிக்கு சொல்லணும். அதை சொன்னது யாருன்னு பார்த்தா ஹனுமான் தான். அந்த சமயத்துல சீதா பிராட்டி சந்தோஷத்தோட ஹனுமானை பார்த்து சொன்னாலாம், உமக்கு நிகர் யார் இருக்க முடியும், இப்பேற்பட்ட சந்தோஷ செய்தியை கொண்டு வந்தீரே அப்படின்னு நாளாம். ஹனுமான் சொன்னார், தாயே உமக்கு இவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். சீதா பிராட்டி எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கா. சொன்னாலாம், நீங்க கேட்கிற வரம் நியாயமா இருந்ததுன்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு நாளாம். அப்பவே ஹனுமாருக்கு சொரத்து குறைஞ்சு போச்சு. என்னடா இது, என்ன கேட்டாலும் கொடுக்கறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு நினைச்சாராம். சரி, போனா போறது கேட்போம் அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம், தாயே இத்தனை நாளா உங்களை கொடுமைப்படுத்தின இந்த ராட்சசிகள்லாம் துவம்சம் ஆகணும், நான் அவளை துவம்சம் பண்ணணும், என்னுடைய வஜ்ரம் போன்ற இருக்கக்கூடிய பல்லால கடிச்சு, நிருசிம்மமூர்த்தி போல இருக்கக்கூடிய நகங்களால கீறி, அவளை கால் மேல மெதிச்சு, ருத்ரன் மாதிரி தாண்டவ மாதிரி அவளை துவம்சம் பண்ணணும், அவ்வளவு தீங்க இழைச்சிருக்காளே உங்களுக்கு, அதெல்லாம் பொறுத்துன்னு இருந்தேளே, எனக்கு பொறுக்க முடியல, உங்களை துன்புறுத்தினவாள எப்படியாவது துன்புறுத்தணும், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த கேட்ட உடனே இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் கொலை நடுங்கி போச்சான். ஹனுமான் சொல்ல சொல்ல அவர் இதெல்லாம் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைச்சு நடுங்கி போச்சான் ராட்சசிகளுக்கெல்லாம். இத கேட்ட உடனே சீதா பிராட்டி ஹனுமானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், பிளவங்கமா அப்படின்னு கூப்பிட்டா ஹனுமான். பிளவங்கமான குரங்கே அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இப்படி கூப்பிட்டானா, இவ்வளவு படிச்சிருந்து நவவியாக்கரண பண்டிதர்னு பெயர் பெற்று இவ்வளவு ஞானம் இருந்தும் இப்போ ஒரு சாதாரண குரங்கு போலயே யோசிக்கிறேளே, அப்படியே நடந்துக்கிறேளே அப்படின்னு சொல்லாம சொன்னாளா பிளவங்கமா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொன்னாலாம், அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகச்சின்னாபராத்யதி அப்படிங்கிற. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவா யாரு சொல்லும் அப்படின்னு கேக்குறா. நகச்சின்னாபராத்யதி, தப்பு பண்றதுங்கிறது இயற்கை, அது இயல்பு, எல்லாரும் பண்ணக்கூடியதுதான் தப்பு. எப்பேற்பட்ட தப்பா இருந்தாலும் ஒரு கால் வதம் பண்றதுதான் அந்த தப்புக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய தப்பா இருந்தாலும் பெருந்தன்மை உடையவன் அந்த தப்பை மன்னிப்பான். அதனால மன்னிக்க கூடியதுதான் நம்மளுடைய தன்மையானது. பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கமா, எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் கொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட விட்டுடும். ஏன்னா தப்பு பண்ணாதவா யார் இருக்கா, தப்பு பண்றது இயற்கை தானே, நகச்சின் அபராத்யதி, யாருதான் தப்பு பண்ணாதவா அப்படின்னு கேட்டு அந்த ராட்சசிகளுக்கு அபயம் கொடுத்து ஹனுமார்கிட்ட இருந்து காப்பாத்தினா சீதா பிராட்டி. எப்பேற்பட்ட கொடுமைகளை அனுபவிச்சிருப்பா அவா கிட்ட, இருந்தாலும் அவளுக்கு ஒரு கஷ்டங்கும் பொழுது அவளுக்கு நல்லதை நினைச்சா ஹிதத்தை ஏற்படுத்தினான். எல்லா விதமான பூதங்களுக்கும் நல்லத்தை ஏற்படுத்துவாள் பிராட்டி அப்படிங்கிறது தெரியறது. இந்த இடத்துல பிராட்டி இன்னொரு விஷயமும் சொல்றாளாம், இந்த ராட்சசிகள் எல்லாம் அறிஞ்சு செஞ்ச தப்பு இல்லை இது. அதாவது அவ ஒன்னும் என்கிட்ட இருந்த முன்விரோதத்தினாலேயோ, என் மேல இருந்த தனிப்பட்ட கெட்ட எண்ணத்தினாலேயோ இந்த தப்ப பண்ணிடல. அவள்லாம் கூலிக்கு வேலை செய்யறவா, ராவணன் கிட்டக்க வேலை செய்யறவா, ராவணன் சொன்ன செயலை செஞ்ச அவ்வளவுதான், மனசறிஞ்சு அவ தப்பு பண்ணல அப்படின்னு வேற சொன்னாலாம். சரி, மனசறிஞ்சு தப்பு பண்ணா ஒருவேளை பிராட்டி தண்டிப்பாளோ அப்படின்னு பார்த்தா அதையும் அவ பண்றது இல்லையா. இதை எங்க பார்க்கலாம்னா, முன்னாடியே ராமாவதாரத்துல காக்காசுரன் ஒத்த வந்தான். சித்திரக்கூட்டத்துல ராமபிரானும் சீதா பிராட்டியும் உல்லாசமா சேர்ந்து இருக்கும் பொழுது சீதா பிராட்டி கிட்டக்க அபச்சாரம் பண்ண முயற்சிச்சான். அவன் தெரிஞ்சே பண்ணின தப்பு அது. அந்த தெரிஞ்சே பண்ணின தப்புக்கு தண்டனையா ராமபிரான் ஒரு புல்லை ஏவி பிரம்மாஸ்திரமாக்கி அவன் மேல விட்டு எரிஞ்சான். அவன் மூணு லோகமும் தெரிஞ்சான், த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய,
திரிஞ்சி ஓடி இழைத்து விழும் காகமாக வந்து விழுந்தான். எதுக்காக வந்து விழுந்தான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் பிராட்டியினுடைய கிருபா கடாட்சம் தான் காரணம். பிராட்டியும் பெருமாளும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கா, அதனால அவனுக்கு கீழே விழணும்ன்ற புத்தி வந்துதான். கீழே விழுந்ததுனால அவன் வதம் பண்ண தக்கவன், அதாவது அவன் செஞ்ச அபராதத்துக்கு தண்டனையா அவனை வதம் பண்ணிருக்கலாம், ஆனா கிருபையினால அவனை காப்பாத்தினாராம் அப்படின்னு சொல்றார். அத்தமா வதார்ஹம் அப்படி காக்குத்த கிருபையா பரியபாலயத்து அப்படிங்கிறார். அவன் வதத்துக்கு அருகத்தை உடையவன் தான், அவனை வதம் பண்ணிருக்க வேண்டியதுதான், ஆனா கிருபையினால காப்பாத்தினார் அப்படிங்கிறார். இந்த கிருபை கிருபைன்னா அது யாரு? ராமனுடைய கிருபை, சீதா பிராட்டி தானே. சீதை அங்க சேர்ந்து இருந்ததுனால சீதா பிராட்டி அந்த காக்காசுரனுக்காக எம்பெருமான் கிட்டக்க சிபாரிசு பண்ணாலாம். பல வியாக்ஷாத்தாக்கள் சொல்றா, விழுந்து வந்த அந்த காக்காசுரனுடைய தலையை திருப்பி எம்பெருமான் திருவடி கிட்டக்க வச்சாலாம் சீதா பிராட்டி அப்படின்னு பூர்வாச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்றது உண்டு. அப்பேற்பட்ட மனசறிஞ்சி பாபம் பண்ணினவனை கூட மன்னிக்க கூடியவள் சீதா பிராட்டி. அதனால எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்க கூடியவள், ஹிதத்தையே கொடுக்க கூடியவள். சொட்ட சொட்ட அபராதம் பண்ணியிருந்தாலும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்டக்க சிபாரிசு பண்ணுவாளாம். சுவாமி தேசிகன் அற்புதமா அனுபவிக்கிறார், ஆர்திராபராதினிஜனே பெவிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமையா வினிவேத்தியமானே அப்படிங்கிறார். அதாவது சொட்ட சொட்ட அபராதம் பண்ணி ஒத்த வந்து காலில் விழுந்தானா, அவனை பார்க்க சகிக்காம எம்பெருமான் மூஞ்சிய வலது பக்கம் திருப்பி பாரான். திருப்பி பார்த்தா அந்த இடத்துல ரமா இருப்பாளாம் லக்ஷ்மி. அவள் சிபாரிசு பண்ணுவாளாம், போனா போறது காப்பாத்திடுங்கோ அப்படின்வாளாம். உடனே எம்பெருமான், நீ இப்படிதான் சொல்றியா அப்படின்னு அண்ணண்ட பக்கம் திருமுகத்தை திருப்பி பாரான். இடது பக்கம், இடது பக்கம் பார்த்தா யார் இருக்கா அங்க? கோதாதேவி. பார்ஸ்வே பரத்ர பவதி எதி தத்ர நாசித் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்தித்தம் சாத். இடது பக்கம் அங்க ஆண்டாள் இருப்பாளாம், அவ சிபாரிசு பண்ணுவாளாம். இன்றைய தினம் அந்த ஆண்டாள் அவதரிச்ச திருவாடிப்பூரம், இந்த திருநாமத்துக்கு ஒட்டி ஆண்டாளுடைய விருத்தாந்தமும் வரதுனால கோதாஸ்துதியும் அனுசந்தானம் பண்ண பிராப்தமாச்சு. அதனால எப்பேற்பட்ட சொட்ட சொட்ட அபராதம் பண்ணிண்டே இருக்கிறவனுக்கு கூட அபயம் கொடுத்து காப்பாத்தி அவனுக்கு ஹிதத்தை கொடுப்பாள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறதுனால அவளுக்கு சர்வபூத ஹித பிரதா அப்படிங்கிற திருநாமம் உண்டு. அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் நிருப்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதசா கமலா கஸ்மாத் சர்வபூத ஹித பிரதா ரக்ஷிகா ராட்சசீர்யஸ்மாத் ஜுகோப பவனாத்மஜாத் அப்படின்னு. இந்த திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா எல்லாரையும் மன்னிக்க கூடிய திரள் நம்மளுக்கு வந்துடும். இப்படி வந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சர்வபூத ஹித பிரதாயை நமஹா.